நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு நிகழ்வூட்டுகின்ற சிந்தனை. மகா பெரியவர் ஒரு அத்வைதி, சமஸ்கிருதத்திலே கரை கண்டவர். தாய்மொழி அவருக்கு கன்னடம், தெலுங்கும் கூட பேசுவார். தமிழ் மொழியோடு அவருக்கு இருக்கக்கூடிய பரிச்சயம் எந்த அளவிற்கு என்று ஒரு கேள்வி. ஆனால் தாய்மொழி கன்னடத்தை விட, தான் கற்றறிந்த தெலுங்கை விட, சமஸ்கிருதத்தை விட அவர் அதிகம் வாசித்தது தமிழ்தான். ஏன்னா அவர் வந்து படித்தது தமிழ்நாட்டிலே, பிறந்தது, படித்தது, பட்டத்திற்கு வந்தது எல்லாமே தமிழ்நாடு. அவர்களுடைய முன்னோர்கள் தான் கர்நாடகா. அவர்களுடைய குடும்பத்தில் வீட்டிலே பேசப்படுகின்ற தாய்மொழி பாஷை தான் கன்னடம். அதனாலே தமிழில் அவருக்கு தோய்ந்த ஞானம் இருந்தது. அடுத்து தமிழ் மொழி மேலே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேமை இருந்தது. ஏனென்று சொன்னால், தமிழ் மொழியிலே தான் பாசுரங்கள், பதிகங்கள் இவைகளெல்லாம் நிரம்ப இருக்கின்றன. ஒரு பக்கம் 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரம், இன்னொரு பக்கம் தேவார திருப்பதிகங்கள், 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பதிகங்கள், அது போக திருவாசகம். இப்படி இறைவனை தொழுவதற்கு தமிழிலே ஏராளமான விஷயங்கள். இதில் ஔவையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இது போக கம்பராமாயணம், நிறைய தமிழ் வந்து ஆன்மீகத்திற்கு அள்ளி தந்திருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கு எந்த வகையிலும் சளைக்காத வகையிலே அது ஸ்லோகங்களை தந்திருக்கிறது. அவருடைய தமிழ் பற்றை தெரிந்து கொள்ளுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சிறு சம்பவம். ஒரு தம்பதியினர் தங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகளோடு பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் கான்வென்ட்டிலே படிக்கின்றார்கள். அதனாலே அவர்களுக்கு ஆங்கில அறிவு மிக அதிகம். அவர்களிடம் உன் பெயர் என்ன என்று கேட்பதை விட, வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டால்தான் அவர்களுக்கு இலகுவாக புரியும். வீட்டிலே பேசுகின்ற தமிழிலே கூட தமிழ் ரொம்ப குறைவு, ஆங்கில பரிச்சயம் அதிகம். இன்றைக்கு பல குடும்பங்களிலே தங்களுடைய பிள்ளை தமிழ் பேசாவிட்டால் பரவாயில்லை, ஆங்கிலம் பேசினால் போதும் என்று நினைக்கின்ற கோடிக்கணக்கான பெற்றோரை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், ஆங்கிலம் உலக பொதுமொழியாக இருக்கிறது, அது தெரிந்தவர்களுக்குத்தான் வேலை கிடைக்கிறது, பெரிய பொறுப்புகளிலே அது தெரிந்தால்தான் வர முடிகிறது, லட்சங்களிலே சம்பாதிக்க முடிகிறது. இல்லாவிட்டால் அவர்கள் பாடு மிகவும் சிரமமாக இருக்கிறது. பொருள் சார்ந்த வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை. ஆகவே பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மனித சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த பிள்ளைகளும் ஆங்கில மீடியத்தில் படிக்கின்றவர்கள் தான். அவர்கள் பெரியவர்கள் அந்த இரண்டு பெண் குழந்தைகளை பார்த்தவுடனே அவர்கள்ட்ட கேட்கிறார், நீங்கள் உங்கள் பெயர் என்ன, எந்த ஊர், என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்திலேயே பதில் சொல்லுகிறார்கள். மை நேம் இஸ் என்று பெயரை சொல்லுகிறார், ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் என்று ஆங்கிலத்திலே பதில் சொல்லவும் பெரியவர் அதை பார்த்து சிரித்துவிட்டு, அவர்கள் பழத்தட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த பழத்தட்டு முன்னாலே இருக்கிறது, அதை அந்த சிறுமிகளுடைய பக்கத்திலே நகர்த்தி இதில் எந்த பழம் வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர்கள் இரண்டு பேரும் உடனே திரும்பி பெற்றோரை பார்க்கிறார்கள். அதாவது பெரியவர் எடுத்துக்க சொல்லிட்ட காரணத்தினால உடனே எடுத்துக்கல, பெற்றோர்களும் சம்மதம், ஜாடையிலேயே சம்மதம் கொடுக்கவும் அதற்கு பிறகு அவர்கள் அந்த பழங்களை எடுத்துக்கொள்கிறார். இதை கவனித்த பெரியவர் அந்த குழந்தைகளை பாராட்டுகிறார், பரவாயில்ல, எதை வாங்கிறதா இருந்தாலும் அப்பா அம்மா அனுமதியோடு செய்யணும் அப்படிங்கிற நல்ல பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கெல்லாம் குருவை போன்றவன், குருவே கொடுத்தாலும் அப்பா அம்மா அனுமதி வேணும் என்று நீங்கள் நினைத்தது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நல்ல பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன பெரியவர், இந்த இடத்துல அப்பா அம்மா முதலில், அதற்கு பிறகுதான் மற்ற எல்லோரும் என்கின்ற ஒரு நிலை இருப்பதை சுட்டி காட்டிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நிறைய நல்ல பழக்கத்தை சொல்லி தந்திருக்கின்றீர்கள், ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வீட்டில் தாய்மொழி எப்படி உறவிலே தாய் பெரியவளோ அதுபோல மொழியிலே தாய்மொழி நமக்கு மிக முக்கியம்.
அந்த வகையில் உங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழி இருக்கிறதே, அது அதை நீங்கள் எந்த நிலையிலேயும் தவிர்த்து விட கூடாது. நீங்கள் வீட்டிலே மட்டுமல்ல, எங்கேயும் குறிப்பாக என் போன்ற குருநாதர்களிடம் பேசும் பொழுதும் தமிழில் தான் பேச வேண்டும். தமிழ் இருக்க ஆங்கிலத்தை கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆங்கில அறிவு வேண்டும். இந்த உலகத்திலே நல்ல விதமாக வாழ்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய தேவை. அதனால் ஆங்கிலத்திலே நிறைய படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தாய்மொழியை எந்த நிலையிலேயும் விட்டுவிடாதீர்கள். தாய்மொழி இரண்டு கண் போன்றது. ஆகையினாலே தாய்மொழி அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த, அதிலும் தமிழ்மொழி, தாய்மொழி தமிழ் மொழியாக கொண்டிருக்கின்றவர்களுக்கு தமிழ் மொழியினுடைய அந்த அறிவு இருக்கிறதே, அது வந்து சாதாரணம் இல்லை என்றவர்களிடம் சொல்லி, இனிமேல் எங்கே வந்தாலும் எப்பொழுதும் தமிழில் பேசி பழக வேண்டும் என்று சொல்லவும், அவர்களும் நாங்கள் நிச்சயமாக தமிழிலே இனிமேல் உங்களிடம் பேசுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு விஷயத்தை கவனித்து அந்த கவனித்த விஷயத்தை மையமாக வைத்தே ஒரு நல்ல கருத்தை சொல்லி அதன் மூலமாக மூன்று விஷயத்தை அவர் புரிய செய்து விட்டார். தமிழிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அவைகள் வந்து வணக்கத்திற்கு உரியவை. தமிழ் கற்ற ஒருவன் தமிழ் பேச மறப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அடுத்தது தாய்மொழி. அது யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய தாய்மொழி என்பது மிக மிக உயர்ந்த, மிகச்சிறந்த ஒன்று. இவைகளை இந்த இரண்டு குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுக்கும் பொழுது கவனித்த ஒரு விஷயத்தை வைத்து பெரியவர் நமக்கெல்லாம் உணர்த்தி விட்டார். இது போல அவருடைய வாழ்க்கையில தான் எத்தனை அற்புதமான சம்பவங்கள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.